நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் வழக்கறிஞர் ஆர் சுதா மயிலாடுதுறை தொகுதியில் கை சின்னத்தில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை வரவேற்கும் வகையில் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் எழும்பூர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் தலைவர் புரசை வின்சன் தலைமையில், மூன்றாவது சர்க்கிள் தலைவர் எம் டி சூர்யா முன்னிலையில் காங்கிரசார் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக வேப்பேரி காவல் நிலையம் அருகே உள்ள மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு வழக்கறிஞர் ஆர் சுதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் சுதா அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகளை வழங்கி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ரஞ்சித் குமார், மாவட்ட துணைத் தலைவர்கள் ஆர் டி குமார், ராஜேந்திர சிவன், பொது செயலாளர்கள் டில்லி பாபு, கே ஜி அசோகன், அனுஷா ராமன், சுமதி ஏழுமலை, பெரியமேடு பாஸ்கர், மாவட்ட எஸ்சி துறை தலைவர் ராஜலட்சுமி, வட்ட தலைவர்கள் எம் மன்மதன், எம் சேகர், ஜே குபேந்திரன், டி ஏ செல்வம் மற்றும் விஜயராமுலு, சத்யா, திவாகர், மோகன், ஜெயராம், பிலால் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.